இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நஜிப்பின் தண்டனை குறைக்கப்பட்டதற்கு மன்னிப்பு வாரியம் விளக்கம் அளிக்க வேண்டும். முன்னாள் பிரதமர் நஜிப்பின் தண்டனை காலத்தை பாதியாக குறைத்திருக்கும் முடிவினால் டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் ஊழல் புலனாய்வு குறியீட்டின் தொடர் சரிவிலிருந்து மலேசியாவை தடுத்து நிறுத்தும் முயற்சி தடைபடலாம் என்று புகிட் கலகூர் எம்பியும் சட்ட வல்லுநருமான ராம் கர்பால் சிங் எச்சரித்துள்ளார். நஜிப்பின் தண்டனை காலம் 12 ஆண்டுகளிலிருந்து 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது மூலம் பொறையோடி கொண்டிருக்கும் லஞ்ச ஊழலை மலேசியா ஒரு பெரிய பிரச்சனையாக கருதவில்லை என்பதையே இந்த முடிவு காட்டுகிறது என்று டிஏபியைச் சேர்ந்த அந்த எம்பி குறிப்பிட்டுள்ளார். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் லஞ்ச ஊழல் வழக்கில் நஜிப்பிற்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என்று முடிவு செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டுள்ளார் என்பது மட்டுமல்ல, கூட்டரசு நீதிமன்ற நீதிபதியால் இது நாட்டிற்கே ஏற்பட்ட தேசிய அவமானமாகும் என்று முத்திரை குத்தப்பட்டுள்ளது. நஜிப் உயர் நீதிமன்றத்தினால் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அப்பீல் நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்டு கூட்டரசு நீதிமன்றத்தினால் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. பின்னர் கூட்டரசு நீதிமன்றத்தின் இந்த முடிவு மீண்டும் 5 நீதிபதிகளை கொண்ட சிறப்பு அமர்வின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நஜிப்பின் தண்டனை காலமும் அபராத தொகையும் குறைக்கப்பட்டிருப்பது அவர் பெற வேண்டிய நியாயமான தண்டனையை விட மிக குறைவாக உள்ளது. நஜிப்பின் லஞ்ச ஊழல் வழக்கு சாதாரணமானது அல்ல என்பதில் சந்தேகம் இல்லை. நாட்டிற்கு தலைமையேற்ற ஒரு முன்னாள் தலைவர் சம்பந்தப்பட்ட நிதி முறைகேடு வழக்காகும். எனவே நஜிப்பின் தண்டனை குறைக்கப்பட்டதற்கான நியாயமான காரணங்களை மன்னிப்பு வாரியம் வெளியிட வேண்டும் என்று ராம் கர்பால் சிங் கேட்டுக்கொண்டார். நஜிப் துன்ரசாக் விவகாரத்தில் கேள்வி எழுப்பக்கூடாது என்று பொதுமக்களை அரசாங்கம் வலியுறுத்த வேண்டாம் என்று முடா கட்சியின் இடைக்கால தலைவர் அமீரா ஐஷா அப்துல் ஆசிஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கும் அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்வதற்கும் மலேசியர்கள் ஒவ்வொருவரும் உரிமை பெற்றுள்ளனர் என்று அமீரா ஐஷா வலியுறுத்தினார். பேச்சுரிமை அனைவருக்கும் உண்டு, அந்த உரிமை குறித்து கேள்வி எழுப்புவதற்கு எந்த ஒரு தரப்புக்கும் உரிமை இல்லை என்பதையும் அவர் விளக்கினார். நஜிப் தண்டனை குறைக்கப்பட்ட விவகாரத்தில் அதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள மக்கள் முற்படுவது மிகப்பெரிய குற்றமா என்றும் அவர் வினவி உள்ளார். தத்தோஸ்ரீ நஜிப் துன்ரசாக்கின் தண்டனை காலம் குறைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள முடிவில் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அம்னோ தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜயத் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டுள்ளார். நஜிப் விண்ணப்பத்தில் கூட்டாக இணைந்து முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று மன்னிப்பு வாரியத்தில் ஒரு உறுப்பினராக இடம்பெற்றுள்ள பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பிரதிநிதியாக ஒருவர் கலந்து கொண்ட மன்னிப்பு வாரிய கூட்டத்தில் நஜிப்பின் தண்டனை காலத்தை 6 ஆண்டுகளாக மட்டுமே குறைக்க முடிந்தது என்றால் நஜிப் விவகாரத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்று ஜயத் இப்ராஹிம் வினவினார். பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வாரோ மன்னிப்பு வாரியத்தின் முடிவு மதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். உண்மையிலேயே என்ன நடந்தது என்பது குறித்து தெரியாமல் அந்த முடிவை எவ்வாறு மதிப்பது என்று முன்னாள் கோத்தபாரு எம்பியான ஜயத் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டில் பாலர் பள்ளி கல்வி முறையை மீண்டும் ஒருமுகப்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்கு சிறப்பு பணிக்குழு ஒன்றை கல்வி அமைச்சு அமைக்கவிருப்பதாக அதன் அமைச்சர் ஃபர்லினா சிடே தெரிவித்துள்ளார். பாலர் பள்ளியின் பாடத்திட்டங்களும் பாலர் பள்ளி தொடர்புடைய விவகாரங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு அவை நாட்டின் கல்வி முறை சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப அமைவதை உறுதி செய்வதற்கு இந்த ஒருங்கிணைப்பு முறை விரைவுபடுத்தப்படும் என்று இன்று தனது நாடாளுமன்ற தொகுதியான நிபுங் தபாலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஃபலினா சிடே இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்லாங்கூர் உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புக்கிட் பருந்தோங் பகுதியில் B40 தரப்பைச் சார்ந்த மக்களுக்கு சமூக நலன் மற்றும் கல்வி ரீதியாக உதவிக்கரம் நீட்டு பொருட்டு புகிட் பருந்தோங் மகளிர் சமூக நல இயக்கம் தோற்றம் கண்டுள்ளது. ஓர் அரசாங்க சார்பற்ற அமைப்பாக தோற்றம் கண்டுள்ள இந்த மகளிர் இயக்கத்தை இன்று சனிக்கிழமை உலுஸ்லாங்கூர் எம்பி ஹஜி முகமது ஹஸ்னிசான் ஹாரூன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். அமைப்பின் தொடக்க விழாவிற்கு சிறப்பு பிரமுகராக உலுஸ்லாங்கூர் தொகுதியின் முடா கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் அக்கட்சியின் ஸ்லாங்கூர் மாநில துணைத் தலைவருமான டாக்டர் ரா சிவபிரகாஷ் அழைக்கப்பட்டிருந்தார்.
இந்த அரசாங்க சார்பற்ற அமைப்பின் தலைவி திருமதி ரதிதேவி வைத்தியலிங்கம் மற்றும் அவரின் தலைமையிலான செயலவை உறுப்பினர்கள் மிகச்சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். வசதி குறைந்த மக்களுக்கும் B40 தரப்பைச் சேர்ந்த மக்களுக்கும் உதவ வேண்டும் என்ற ஓர் உன்னத சிந்தனையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த இயக்கத்தின் பொறுப்பாளர் திருமதி ரதிதேவிக்கும் அவரின் செயலவையினருக்கும் டாக்டர் சிவபிரகாஷ் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன் அவர்களின் தூய்மையான நோக்கத்தை தமதுரையில் வெகுவாக பாராட்டினார். வட்டாரத்தில் உள்ள வசதி குறைந்த மாணவர்களின் நலன் சார்ந்த விவகாரங்களில் அதீத கவனம் செலுத்துமாறு டாக்டர் சிவபிரகாஷ் கேட்டுக்கொண்டதுடன் உள்ளூர் பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்களுக்கு கணிசமான நிதி உதவியையும் வழங்கினார். ஒற்றுமை அரசாங்கத்தில் ஓர் அங்கமாக தாம் இருந்த போதிலும் நிகழக்கூடிய தவறுகளை துணிந்து சுட்டிக்காட்டுவதிலும் அவை குறித்து கண்டனம் தெரிவிப்பதனாலும் PKR கட்சியிலிருந்து தாம் நீக்கப்பட்டாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக சர்ச்சைக்குரிய அரசியல்வாதியும் சட்ட வல்லுநருமான PKR பசிர்குடாங் MP ஹசன் காரிம் தெரிவித்துள்ளார். நஜிப் துன்ரசாக்கின் பொது மன்னிப்பு விவகாரம் உட்பட அரசாங்கத்தின் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து வெளிப்படையாக குறை கூறி வரும் ஹசன் காரிமை PKR கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் ஃபமி ஃபஜேல் எச்சரித்திருப்பது தொடர்பில் அவர் கருத்துரைத்துள்ளார். தம்மீது எத்தகைய ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலும் அதனை சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொள்ள தாம் தயாராக இருப்பதாக ஹசன் காரிம் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூர் வங்கித்துறையை வடிவமைத்தவரும் பெரும் செல்வந்தரும் யுனைடெட் ஓவர்சீஸ் பேங்க் லிமிடெட் வங்கியின் முன்னாள் தலைவருமான வி சு யாவ் காலமானார். அவருக்கு வயது 95. வங்கியின் கௌரவ ஆலோசகருமான வி சு யாவின் மறைவு குறித்து இன்று அறிவிக்கப்பட்டது. வி தொலைநோக்கு கொண்டவர், மிகச்சிறந்த வங்கியாளர், சமூக தூணாக கொண்டாடப்பட்ட முன்னோடி என்று வங்கி அவரை பற்றி புகழ்ந்துரைத்துள்ளது. 60ஆம் ஆண்டுகளில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியிலிருந்து சிங்கப்பூர் விடுதலை பெற்ற போது அக்குடியரசின் நிதி முறையை வரைவதிலும் முறைப்படுத்துவதில் வி சு யாவ் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கினார். பிப்ரவரி 2ஆம் தேதி நிலவரப்படி டாக்டர் வியின் நிகர சொத்து மதிப்பு 7.2 பில்லியன் சிங்கப்பூர் டாலர் என்று ஃபோர்ப்ஸ் நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. UOB குழுமத்தின் இயக்குநராக 60 ஆண்டுகளுக்கும் மேல் பணியாற்றிய அவர் 2018ஆம் ஆண்டு ஏப்ரலில் ஓய்வு பெற்றார். டத்தோஸ்ரீ நஜித் துன்ரசாக்கிற்கு முழு மன்னிப்பு கோரி புதிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிடம் புதிய விண்ணப்பம் ஒன்றை தாக்கல் செய்வதற்கு அம்னோ தொடர்ந்து முயற்சிக்கும் என்று அக்கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் லோக்மன் ஆடம் தெரிவித்துள்ளார். நஜிப்பின் பொது மன்னிப்பு விவகாரத்தில் முந்தைய மாமன்னர் எடுத்துள்ள முடிவை அம்னோ மதிக்கிறது. அதே வேளையில் நஜிப்பிற்கு பொது மன்னிப்பு கிடைப்பதற்கு அம்னோ முன்னெடுத்துள்ள போராட்டம் தொடரும் என்று லோக்மான் ஆடம் குறிப்பிட்டார். நஜிப் விவகாரத்தை விவாதிப்பதற்கு இன்று காலையில் நடைபெற்ற அம்னோ சிறப்பு உச்சமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் லோக்மான் ஆடம் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பேரா பீடூர் குடிநுழைவுத்துறை தடுப்பு முகாமிலிருந்து தப்பிச் சென்ற 130 சட்டவிரோத குடியேறிகளில் இன்று மாலை 6 மணி வரையில் 37 பேர் மீண்டும் பிடிபட்டு விட்டனர். எஞ்சியவர்களை பிடிப்பதற்கு தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரீ ஹசன் பஸ்ரி தெரிவித்துள்ளார். ஆக கடைசியாக இன்று மாலையில் 13 பேர் பிடிபட்டதாக அவர் குறிப்பிட்டார். இவர்கள் தாப்பா கம்புங் சந்தா அருகில் இன்று மாலை 6 மணி அளவில் பிடிபட்டனர். அனைவரும் பழத்தோட்டம் ஒன்றில் பதுங்கியிருந்தனர் என்று அவர் விளக்கினார். கடந்த வியாழக்கிழமை 9:30 அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் தப்பி ஓடிய 131 பேரில் ஒருவர் வாகனத்தில் மோதப்பட்டு சம்பவ இடத்திலேயே மாண்டதாக முகமது யூஸ்ரி ஹசன் குறிப்பிட்டார். சிலாங்கூர் சர்டாங் ஸ்ரீகம்பகானில் உள்ள மொத்த வியாபார சந்தையில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சோதனையின் நடவடிக்கையில் 72 இந்திய பிரஜைகள் உட்பட 500க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். குடிநுழைவுத்துறை அதிகாரிகளின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு கால்வாயில் 2 மணி நேரத்திற்கும் கூடுதலாக பதுங்கியிருந்த 2 வங்காளதேச பிரஜைகளும் இதில் பிடிபட்டனர். இச்சோதனையின் போது அடையாள ஆவணமின்றி இருந்த 530 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 504 பேர் ஆண்கள் என்றும் 26 பேர் பெண்கள் என்றும் சிலாங்கூர் மாநில குடிநுழைவு இயக்குநர் கைரோல் அமினோஸ் கமருடின் தெரிவித்தார். ஜோகூர் மாநிலத்தில் ஒழுங்கின நடவடிக்கையை தொடைத்தொழிக்கும் முயற்சியாக ஜோகூர் பாரு தமன் செஞ்சுரி பகுதியில் போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் 12 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 11:20 மணி அளவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திடீர் சோதனை நடவடிக்கையில் 19-33 இடைப்பட்ட வயதுடைய அந்த 12 பாலியல் தொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டதாக ஜோகர் பாருஸ்லாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரவுப் சலாமத் தெரிவித்தார். இவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு இடைத்தரகராக செயல்பட்டு வந்ததாக நம்பப்படும் 37 வயது நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ACP ரவுப் குறிப்பிட்டார். நாட்டில் நிகழும் சாலை விபத்துகளுக்கு 80% மூல காரணம் மனித தவறுகளே என்று மலேசிய சாலை பாதுகாப்பு ஆய்வுக் கழகமான மீரோஸ் கூறுகிறது. வாகனங்கள் எத்தகைய சுமையை ஏற்றி வருகின்றன என்பது முக்கியம் அல்ல. மாறுபட்ட ஒவ்வொரு சாலை அமைப்பு முறைக்கு ஏற்ப அந்த வாகனங்கள் செலுத்தப்படுகின்ற அதிகபட்ச வேகத்தை பொறுத்தே விபத்துகளின் தன்மை தீர்மானிக்கப்படுகின்றன என்று மீரோஸ் கழகத்தின் சம்மேளன உறுப்பினர் தங்கு அஹ்மத் மர்வான் தெரிவித்தார். சாலையின் தன்மைக்கு ஏற்ப மோட்டார் சைக்கிள்கள், கார்கள், லாரிகள் மற்றும் சுமை வண்டிகளுக்கு மணிக்கு 80, 90, 110 கிலோமீட்டர் என வேக அளவை சாலை போக்குவரத்து இலாக்கா தீர்மானித்துள்ளது. இந்த வேக அளவை பின்பற்ற வாகனமோட்டிகள் தவறும் போதுதான் விபத்துகள் ரூபத்தில் அசம்பாவிதங்கள் நிகழ்கின்றன என்று தங்கு அஹ்மத் மர்வான் தெளிவுபடுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.